ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய 169 அதிரடியாக இணைகிறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு அபிஷியல் அப்டேட் போல் கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ஆக்சுவலாக தலைவர் 169 படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய தந்தையார், அவர் ஒரு ஜெயிலர் அப்படின்னும், அவருடைய பயோபிக் தான் தலைவர் 169 அப்படின்னு கூறப்பட்டது. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக, அதை பாருங்கள், 24/6/2022 அதிரடியாக ஒரு செய்தி ஒன்று வளம் வந்திருக்கு. என்னென்னா, தலைவர் வந்து இளம் வயது, அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், சிவகார்த்திகேயனுடைய அப்பா பேர் தான் நம்ம தலைவர் 169 தலைவருடைய பேர் அப்படின்னு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவருடைய ஃப்ளாஷ்பேக் காட்சி, இளம் வயது காட்சியை இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படின்ற தகவலை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று நினச்சி பாருங்கள், தன்னுடைய அப்பாவுடைய கேரக்டரே அவர் பண்ண போகிறார். இப்போது எப்படி ஒரு மரணமாக சீனாக இருக்க போது, உண்மையிலுமே நம்ம தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிரும் புதிருமாக இருக்கும். ஏன்னா தலைவர் போலவே நடிக்க போகிறாரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அவருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின் தான் இது சொல்லணும். ஆல்ரெடி தலைவர் ஜெயிலர் படத்தில் 8x அந்த இளம் வயது போர்ஷனை இப்போது சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூலை அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் படக்குழுவினர் இயக்குனர் என்ன சொன்னார்னா, அதாவது ஆகஸ்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சமயம் மாறி இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் தான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சன் பிக்சர். அடுத்தடுத்து இப்போது அதிரடியாக நம்ம ஜெயிலர் என்ற டைட்டிலை அறிவித்தாங்க. இப்போ ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கோம் மரண மாதம் அப்டேட்டு. இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம்லாம் ஆரம்பித்து அவங்க, அதாவது நவம்பர் டிசம்பர்லாம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் முடிச்சுடுவாங்க. கண்டிப்பாக இந்த படம் அவங்க சொன்ன டைமுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்லை கொஞ்சம் தள்ளி போகலாம், பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லியிருக்கு சன் பிக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 2023 பொங்கல் என்று வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு அப்டேட்டும் இப்போ வள வந்துட்டுருக்கு. என்னென்னா, இந்த படம் தமிழ் வருடப்பிறப்புக்கு வெளியாக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ் வருட பிறப்புக்கு வெளியான சந்திரமுகி உலக சாதனை படைச்சது. அதே போலவே ஜெயிலரும் இப்போ தமிழ் வருட பிறப்புக்கு ரிலீஸ் ஆக போதுங்க. ஒரு உலக சாதனை பார்சல் ரெடியாக வைங்க, எந்த மாதிரி ஒரு தெரி மாஸ் சாதனை படைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.